இன்றிலிருந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. நாடு முழுவதிலும் இழுத்து மூடப்பட்டுள்ள 3500 பேக்கரிகள். நாட்டில் மேலும் அதிகரிக்க உள்ள பொருட்களின் விலை. பால்மா தட்டுப்பாடு தொடர்பில் மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். பதவியை துறப்பதாக கிகலிய அறிவிப்பு. அலிசப்ரியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் ஞானசார தேரர். மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்யுங்கள் ஆளுங்கட்சி வேண்டுகோள். அரசு மற்றும் அரசாங்கம் அங்கீகாரம் பெற்று பாடசாலைகளின் இரண்டாம் தவணை இன்றுடன் முடிவடைகின்றது. புதிய பாடசாலை தவணை எதிர்வரும் 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 3 திகதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போதிலும் மாணவர்களுக்கு அத்தியாவசியமான சீருடை எதிர்வரும் 31 திகதி மாணவர்களில் 60% வழங்கப்படவுள்ளது. மேலதிக 40% சீருடைகள் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் ஜனவரி மாதத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். 4 உள்ளூர் வர்த்தகர்களால் சீருடைகள் விநியோகிக்கப்படவுள்ளதுடன் அவர்களது சீருடைகள் வலய பணிப்பாளர்களால் அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் இதுவரை 7000 பேக்கரிகளில் சுமார் 3500 பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மாவுக்கான விலை அதிகரிப்பு, மாவுக்கான தட்டுப்பாடு மற்றும் பேக்கரி பொருட்களின் விலையேற்றம் போன்றவற்றையே பேக்கரிகள் மூடப்படுவதற்கான காரணமாக அமைந்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை தொடர்பில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் சந்தையில் உள்ள கேள்வியின் அடிப்படையில் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிப்பது கடினமான விடயமாக இருந்தாலும் அதனை செய்தாக வேண்டிய நிலைமையே உள்ளது என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, கோவிட் பெருந்தொற்று நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரை இந்நிலைமைக்கு நாம் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதை நாமும் விரும்பவில்லை. அனைவருக்கும் இதனால் பாதிப்பு. விருப்பமில்லாவிட்டால் கூட அதிகரிப்பை செய்தாக வேண்டிய நிலைமையே காணப்படுகின்றதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பால்மாவுக்கான தட்டுப்பாடு மேலும் 2 மாதங்களுக்கு நீடிக்கலாம் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பால்மாவை கொள்வனவு செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு நிலவுவதால் வங்கிகளூடாக கடன் கடிதங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார். இருப்பினும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவுக்கான தட்டுப்பாடு காரணமாக நுகர்வோர் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதை தடுக்க உள்நாட்டு பால்மா நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் நியமனத்தில் அரசியல் ரீதியாக ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்லு தெரிவித்துள்ளார். உள்ளக ரீதியாக மருத்துவர் நியமனத்தில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு தழுவிய ரீதியில் 3வது நாளாகவும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 7 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வரை தொடரும் எனவும் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. அலிஷப்ரி நீதி அமைச்சர் பதவியில் இருக்கும் வரையில் ஷக்ரான் செய்த குற்றங்களுக்கு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவரை நீதி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பொதுமல்ல சேரா அமைப்பின் செயலாளரும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேரணியின் தலைவருமான கெலக்கொடு அதி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைமைத்துவம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளதுடன் நீதி அமைச்சர் உள்ளிட்ட ஆளுந்தரப்பு உறுப்பினர்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் முறையான வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான பொருளாதார சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்
கடந்த நல்லாட்சி அரசில் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கே மக்கள் இந்த அரசுக்கு வாக்களித்தனர். இன்றிலிருந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. நாடு முழுவதிலும் இழுத்து மூடப்பட்டுள்ள 3500 பேக்கரிகள். நாட்டில் மேலும் அதிகரிக்க உள்ள பொருட்களின் விலை. பால்மா தட்டுப்பாடு தொடர்பில் மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். பதவியை துறப்பதாக கிஹலிய அறிவிப்பு. அலிசப்ரியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் ஞானசார தேரர். மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்யுங்கள் ஆளுங்கட்சி வேண்டுகோள்.